மணிமேகலை உங்களுக்கு உங்கள ரசிகருக்கு கல்லால பாத்துட்டு வந்து உங்களத்தான் வேணும்னு சொன்னாங்க. மூணு பிள்ளைய வருது எங்களுக்கு குளிச்சாமின் வேணுக்கிட்ட கூப்பிட்டான் கம்மியாயிருச்சு. இல்ல ஏன் கம்மியா இருக்குன்னா கூட்டிட்டு வந்த ஒரு வண்டியில வாந்தியா எடுத்து மயக்க வந்து கிடக்குறாரு. தங்கச்சி மணிமேகலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட குத்துறான் கூலிச்சாமி உங்க திறமை காட்டுங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கூலிச்சாமி நல்லா ஆடுவாரு, அதெல்லாம் விஷயம் கிடையாது. இப்படி எல்லாம் டான்சரு பப்பனு கூட குளிச்சாமிய வந்து ரொம்ப இது பண்றாருன்னு பல விஷயங்கள் சங்கத்துல சொல்லி இருக்கனால அவர் மேல அவதாரம் போட்டிருக்காங்க. அதனால திரும்ப அதை செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கனால செய்யாம இருக்காரு. தவிர வேற ஒண்ணும் தெரியாம செய்யாம ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தெரியாம செஞ்சுக்குவோம். என்னைக்கு நம்ம தேதி அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? மைக் செட் இன்னைக்கு தாப்பா மைக் செட்ல ஒத்த ஆள் உட்கார்ந்துருக்கு. தம்பி வந்தா 50 பேர் 60 பேர் இருப்பாங்க, யார போடுறதுன்னே தெரியாது. யார ஏய் யார போற? அவங்க மைக் செட்டுக்கு யார போடுறது? என் கல்யாணத்துக்கு அவர்தாங்க வந்து போடணும். ஏய் எதுல மா சொல்ற? கல்யாணத்துக்கு அவர் வந்து போடணும்னா? அவர் போடணும்னா கட்டன புருஷன வெளிய போடுக்க வைக்கவா? நீ தான அப்படி சொல்ற. மைக் செட் சரி சரி அதோட படிக்கிறேன். அதோட சரி நினைக்கிறேன். நீ செய்யற அளவுக்கு நம்மள்ட்ட இல்ல. சரி
என்னமாச்சு டேய் மிக்ஸர் போட்டு போஞ்சுகிரமா அங்க வெயிட் பண்ணுங்க இல்லங்க அவர் பாக்குற மாதிரி வெக்கப்பட்டு குனிகிறாரு அப்புறம் குத்தையில மறுபடியும் பாத்துக்குறாரு அம்மா அப்புறம் குத்தையில பார்க்க மாட்டாப்டியா இங்கவே இப்படி குத்துனேனா அப்ப அங்க எப்படி குத்துவேன் பாத்துக்க அப்படி நினைச்சு மட்டும் வந்தறாதீங்க சர்வபூதி நீ வா அவங்க குதிக்குறாங்க பேசாம சப்பி சப்பி இவ அதுல புடிச்ச மயக்க வாந்தித இன்னும் உடல சரி அப்ப எல்லாம் காக்க வைக்கிற ஆளே கிடையாது ஆளை பார்த்தா நீ உள்ள குப்புறற வேலையது நம்ம பழக்கம் ஆளை பார்த்தால குட்றியமா எதை எதிர்பார்க்கறங்களோ அத குடுத்துற அத செய்யணும்ங்கற நான் எப்பவுமே ஆண்களை காக்க வைக்க மாட்டேன் அப்படிதான் நல்ல எண்ணத்தோட இருக்கணும் அடியே உலக்க போற மனுஷன் செத்த நேரம் அவர் உலச்சிட்டு போட்டுமே பரவாயில்லை அதனால குட்டி வேலைய பாப்பா பொன்னாடை மறந்துட்டேன் சாரி மன்னிச்சுக்கங்க பொன்னாடை பத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் நாடக கலா அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கூலிச்சாமி பத்தி நான் சொன்ன உடனே ரசிகர் காசு குமிஞ்சு போச்சுனே கூலிச்சாமி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஒப்பிலான் ஜக்கியா அவர்கள் 100 ரூபா அன்பளிப்பும் கரசகுளம் வாட்டர் போர்டு உளவுத்துறை அவர்கள் அண்ணன் கூலிச்சாமி ஆடவே வேணும்ங்கிறதுக்காக 100 ரூபா அன்பளி கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டு ஆட வைக்கிறது நான் காசு போறது அங்கயா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆம்பளைட்ட போனா என்ன திரும்ப பொம்பளை கையில தானே வந்து சேர போகுது அதனால உனக்கு மழை வந்து வண்டி ஏறணும்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவரை போடுற வாய்ப்பு நாடகத்துல நாடகத்துல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல கேட்டுட்டா போடுறோம் அப்ப அந்த வாய்ப்பை கூப்பிட்டு போடுவோமா சிங்காரம் பண்ணிக்கிட்டு யாராவது 2 மணிக்கு கூட்டிட்டு தெரியும் அப்படியே நான் எப்ப குடிட்டு எப்ப நான் அடுத்த ஏரியாவுக்கு போங்க எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க
காசு இல்லாம வீடு நம்ம வீடு வீருமா ஆ எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து காசு வந்துருமா இல்லையா ஐ அம் கவர்மெண்ட் சர்வன் இல்லையா மாநகராட்சியில அக்கேக்க வண்டி தள்ளாதீங்க மாநகராட்சியில வொர்க் பண்றதுல நான் எவ்வளவு பெருமையா நினைக்கிறேன் தெரியுமாங்க அப்படியே ஆமா உலகத்துல எந்த தொழில் இருந்தாலுமே செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லிருக்காங்க சரி உலகத்துல செய்ய கூடாத தொழில் ரெண்டே ரெண்டு என்ன ஒன்னு பிச்சை எடுக்க கூடாது ஆமா இரண்டாவது திருட கூடாது பொய்யும் சொல்ல கூடாது இந்த ரெண்டு தொழிலை தவிர மத்த எந்த தொழில் செய்தாலுமே அது நல்ல தொழில் தான் அது இந்த மாநகராட்சியில இடத்த பூரா சுத்தம் பண்றதுல நான் ரொம்ப பெருமை படுறேன் சரி சுற்றுப்புற கிராமங்களை சுகாதாரமா வச்சுக்கறோம்னு அரசாங்கத்துல சொல்றாங்க நிறைய சொல்றாங்கல நம்ம ஆளுங்க எங்கயா கேக்குறா யார் கேக்குறா செவுத்துல எழுதி போட்டுருப்பாங்க எப்படி சிறுநீர் இங்கே கழிக்க கூடாதுன்னு நம்ம ஆளுங்க அப்பதான் வீமுக்குனு சிப்ப திறந்து குடி சொங்கி நாங்க அடிச்சுக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க சொல்றது கேக்குறாங்க யார் கேக்குறா அரசாங்கத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க வீட்டுக்கு வீடு 14000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க எதுக்கு கக்கூஸ் கட்டுங்க சொல்லி நம்ம ஆளுங்க கக்கூஸ் கட்டுறோமா நாலு தட்டிய மறைச்சு விட்டு ரெண்டு ஒரே வச்சுட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறது காசு வாங்கிறது கக்கூச கட்டியாச்சுன்னு இதனால யாருக்கு பாதிப்பு நம்மளுக்கு தான் பாதிப்பு அரசாங்கத்துக்கு பாதிப்பு இப்ப ஆம்பளையால பத்தி கவலையே கிடையாதுங்க சரி காலையில 7 மணி 8 மணி ஆனாலும் சரி எங்கடாச்சும் ஒரு பக்கம் ரோட்டோரமா உட்காந்து பேண்ட் போட்டுட்டு வந்துருங்க இந்த பொண்டு போடுச்சுக்கு அப்படி எல்லாம் போக முடியுமா காலையில ஒரு 4 மணி 4:30 மணி அந்த இருட்டுக்குள்ள போயிட்டு வந்தாச்சேன் அந்த நேரத்துல ஆம்பளை தலைய பாத்துட்டாங்க சரி வந்துட்டேன் அப்ப சாண்டை குடிக்கி பத்தியா உட்கார வரே வரா மாதிரி இடப்பட்டவன் பவுடர் அடிச்சுட்டு அந்த பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருதுல இப்படி எல்லாம் நம்ம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு அதனால தயவுசெய்து எல்லாத்துக்கும் கேட்கிறேன் வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டுங்க இது நம்மளுக்கு நல்லது சுற்றுப்புற கிராமத்துக்கு நல்லது கண்டிப்பா ஆமா இங்க என்ன நடக்குது ஏய் பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஒரு மண்டல பூஜை பண்ணிட்டு கதம நடந்துட்டு இருக்கியா ஐயாவுக்காவா ஆமா அதுக்கு தான் நம்மள போன் பண்ணி வர சொன்னாங்களா அதுக்கு தேவனை வர சொல்லிருக்கு தம்பி 48வது மண்டல பூஜை நடக்குது ஆமா அன்னதான சாப்பாடு எல்லாம் போடுவேன் சரி சாப்பிட்டு எச்சிலே கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுடுவாங்க சரி நீங்க தான் சுத்தமா கூட்டி குப்பையில அள்ளி போடணும்னு சொல்றீங்க அதுக்கு மதிய வர சொல்றதுக்கு இனியே வந்திருக்கீங்களா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் கூடு 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 இதை இப்போ வந்து நீ எதுக்கு வந்திருக்கற? எதுக்கு வந்திருக்க கூட தானே? நக்க வந்திருக்கேன். ஏய் கூட்டியா. ஏய் இப்படி வீமுக்குனே குப்பைய போட்டா அப்புறம் நான் என்ன? நாங்க எப்படி வேணாலும் போடுவோம். குப்பை இல்ல இடத்துல குப்பைய போடலாமே. ஏய் ஏய் உங்களுக்குலாம் இப்படி தான் கூட்டணும். ரொம்ப குப்பைய ஓடுறீங்களே நீங்க ஒரு பெரிய மனுஷனா ஐயா? என்ன ஐயா நல்ல பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க. எம்.பி. முருகன் கிடா திருக்கே பி.காம் காப்ரிட்டி வெச்சு. ஏய் காப்ரிட்டியா? காபி டீ வேணுமா உங்களுக்கு? என்னங்க அது? காப்ரிட்டியா காபி டீ வேணுமா? விடுங்க. உங்களுக்கு என்ன கதை? உங்களுக்கு என்ன அதை வச்சு விட்டுருமா? எப்படியா இந்த இடத்துல ஐயாவுடைய விழாவுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கேன். சரி. இடத்தை சுத்தமா கூட்டணும். ஐயா சில கிட்ட குப்பை நிறைய இருந்தாலும் கூட்டி குப்பை எல்லி ஓடணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஆமா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்படி? என்ன சொன்னேன் உங்களை கமுதி முக்கு ரோட்ல உட்காந்து பிச்சை எடுங்கன்னு சொல்லி ஏய் யாரையா இங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீ தானே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியா கவர்மெண்ட் சர்வன்ட் சர்வன்னா வேலை மேட்ட பிரச்சனை பண்ண கூடாது இந்த நேரத்துல வந்தா என் வேலையை நான் அப்படித்தானே செய்ய முடியும் அப்படியா இந்த நேரத்துல கொஞ்சம் வசதியா இருக்கேன் ஏன் வாயில உட்காந்து போட ரூச்சு போயில கேக்குற மாதிரி கேள்வி ஆமா இவ்வளவு இடம் கூட்டம் நல்லா தான் இருக்கு சரி சீசன் ஆரம்பிக்கல இல்ல வரா பனி நேரத்துல கிடக்க நல்லா படிச்ச பிள்ளையா இருக்கும் போல இருக்கு போயிட்டு வந்துட்டேன் அவாரியோல போயிட்டு வந்துச்சு போயிட்டு வந்துட்டியா வா ஹவ் ஆர் யூ நீ காலையிலே போயிட்டேன் நீ சரியா தான் பேசுறே சரியா தான பேசுறேன் நான் பெரிய மனுஷன் நான் அதை கேட்கலாமா ஹவ் ஆர் யூ நீ ஒன்னே கேமரா எடுத்து புல்லு இந்த மூத்திர குடிக்க மூஞ்சியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு ஹவ் ஆர் யூ நீ வீட்டுலதான்
மாதிரி இல்ல சரியா தான பேசினே நான் சரியா தான் இருக்கு நான் சொல்றது புரியதா பிள்ளையா புரியுது ஹாய் அத போய்ட்டே தக்கல் பீதி நீ உண்டோ உள்ள இருக்கு நான் ஒன்னு சொன்னா அவ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே பாப்பா நான் ஆயை பத்தி பேசறேமா ஹாய் டாடா கைய காமிச்சா டாடாவா ஊரே புடிச்ச கரகத்துக்கு நாயை புடிச்சு சூடுறான் வாங்கி இப்படி ஜமாலியா எதுல எதுல போறாய் ஹாய் டாடா நான் சரியா தான பேசுறேன் रात्रि ஆயர் பாடியில போய் எடுத்தது. மக்கள் அத பாடி புடி இருக்கு. என்ன பாடி சொல்றாயா? ஆயர் பாடியில போய் எடுத்தது பாடி. கரகர செத்துறானே. கைக்கு தடிப்பா. அத கேக்கலமா? ஆ அது என்னது? ஆமா. அத புடிடா. என்னால முடியல. அப்பா! காது கேக்குமா கேக்காதா? காதா? புடியாச்சு. என்ன? காது குத்துறத கேக்கலமா? உனக்கு காது கேக்காதானே? அண்ணலதா கேக்கல காதுலயே குத்துறாங்களா விளக்கமார விளக்கமார கிள வாங்குங்க ஓட்ட கடச்சே விட மாட்டீங்களா புள்ளைக்கு காது கேக்கலையாப்பா எங்க அம்மா அப்பாவை வச்சு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் குத்தி எங்க மாமா வாயில பழத்தை தள்ளி குத்துனாலே அக்கா பழத்தை தள்ளி குத்துறாங்களா அக்கா நீக்கற நாட்டுக்காரங்க ஓல இருக்கு அத கேக்கலமா ஒரு வயசு ராதாகிருஷ்ணன் திட்டியா பேசிட்டு இருக்கேன்
அவருக்கு கிளம்பிருச்சு உலருக்கு பாத்து போனா கையில நினைஞ்சிருக்கு. ஐயோ பாவத்தை போயிட்டு நல்ல மனுஷனை கிளப்பி விட்டான, நான் என்ன செய்வேன்? பொம்பளை பிள்ளை வாய் பேச்சோட வச்சுக்கிறேன், பக்கத்துல வந்து உரைச்சிறது இந்த வேலையில என்ன பண்ணேன்? கட்டி பிடிச்சனா, முத்தம் கொடுத்தனா, ஏதாவது உனக்கு செஞ்சனா? பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னையாச்சு குளுங்கச்ச வருதா? என்ன செஞ்சிருவேன் என்ன கம்ப எடுக்கிறான்? கம்ப கொடுத்து அடிக்க ஆள் ரெடி பண்றியாக்க? என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணு வைகி, நிறைய பிரபலயங்கள் உருவாகும் தெரியுமில்ல? ஐயோ இவ ஆரம்பிச்சிட்டாடா. ஆடவுண்டுக்காரன் பேச்ச கட்டி எதுவும் செய்யாத. இது என்ன மைக் நினைக்கிறியா போட்டு போட்டு தட்டுறதுக்கு? ஏவா என்கிட்ட பிரச்சனை பண்ணு வைகி, அரசாங்கமே கதி கலங்க நிக்குமா? அப்படி என்ன ஏன் அரசாங்கம் கதி கலங்க நிக்குது? பஷா நிப்பாட்டுவா, எனக்காக கூலிச்சாமி தீ குளிப்பா தெரியுமா? ஒரு வார்த்தை சேரிங்க சொல்றான் ஐயா. நானும் பஸ்ஸ நிப்பாட்டுவேன், நீயாவது ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணி பஸ்ஸ நிறுத்தணும். இப்ப நினைச்சனா நான் நடு ரோட்ல போய் பஸ்ஸ நிறுத்துவேன், கைய காட்டுவேன், அதுவா நின்னுக்கு ஏறி போயிருவேன். அது உண்மைதாம்மா. ஆம்பளை கைய நீட்டா கூட யாரும் நிப்பாட மாட்டாங்க, ஆனா பொம்பளை பிள்ளைய கைய நீட்டினா பிளவுச்சுக்குன்னு பார்த்து பாட்டி போடுறாங்க. வேற மாதிரி கூட நினைக்கிறேன். ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? செல் கொடுக்காத வண்டிக்கு உனக்கு இப்படிலாம் கேட்குது, நான் என்னத்தை செய்ய? சிரிப்பு வேற உனக்கு. ஆனாலே அரைச்சாமி, நீ பொசிக்கிற பாரு, எப்படி உட்காந்துட்டு செய்ய பாரு, ஓச்சாச்சு உட்காந்துட்டு சைட் அடிக்கிறே. உன்னை பார்த்த பின்பு காஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கா, நீ அவரை பார்த்துக்கிட்டு கேட்க என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? விடுங்கயா, நீங்களா வந்தீங்களா, வேலையை முடிச்சிங்களா, போனீங்களான்னு இருப்பீங்க. அவரெல்லாம் வச்சு வச்சு செய்வார் தெரியுமில்ல? வேணாம், நான் பூக்கடையா போகணும்னு பாக்குறேன், நீ சாக்கடை இறங்க வெட்டி பாக்குறேன். நீ பந்தில முன்னாடி போய் உட்கார்ந்து